ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சனுக்கு சில ஜாமான்லாம் நான் வந்து அமேசானில் வாங்கியிருக்கேன், அதான் நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவையானங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆயில் க்ரியேட் செட்டு, இது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேராக அப்படியே செட்டாகவே இருந்தது, நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஒரு பீசஸ்னால் ஒரு பீசஸ்னால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட வந்து கிளாஸோட வந்து கம்பைன் பண்ணி வந்திருக்கோம். இது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸாக இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, எங்கேயாவது கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட அதோட கிளாஸோட சேர்ந்து வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு யூனிஃபார்மாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிச்சனுக்கு இதுவரை யூஸ் பண்ணும்போது எல்லா விதமான கலர்ஸ்க்கும், அதாவது உங்கள் கிச்சனில் வந்து பர்டிகுலர் ரெட் டீம் ப்ளூ டீம் அப்படிலாம் நீங்கள் வச்சுருந்தா கூட இதையும் நீங்கள் அதோட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது கிச்சனுக்கு தேவையானாலுக்கும் எல்லாத்துக்குமே செட்டாக சூட்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கும். லுக்காக எலிகண்ட்டாக நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே. இது இதோட லிட்டை பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பீஸை சப்போஸ் உங்களுக்கு வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போத்தீஸில் கூட கிடைக்கிது இதோட பீசஸ், அமேசான்லேயும் கிடைக்கிது இந்த லிட்டு மட்டும் தனியாக. நல்லா டைட்டாக இருக்குது இந்த மாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ml. இது இதில் வந்து உங்களுக்கு 300 ml கிடைக்கிது. நான் இதில் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுல்லாக இருக்கிறதுல வந்து நான் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னும் ரெண்டு வாங்கலான்னு சொல்லிட்டு இந்தமாரி வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கிரவுண்ட் ஆயிலுக்கும், இன்னொன்று கோகனட் ஆயிலும் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கவுண்டர் டாப் நிறைய பெருசாக இல்லை, இடம்லாம் அவ்வளோ வசதி கிடையாது. என்னோடய கிச்சன் வந்து நான் மாடலர் கிச்சன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பீசஸ்லாம் வாங்கி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கிச்சன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஆயில் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து சிக்னவர் கம்பெனி. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது, அதாவது மேலே இருக்க லிட்டு அந்த சொல்ல வரேன் நான். இந்த இடம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் க்ரீனாக, அதுமாரி ரெட் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. ஸோ மூணில் மூணு வகையான எண்ணெய் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த வந்து கிரவுண்ட் ஆயில்னா ரெட் கலரில் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், பிளாக்கில் வந்து கூட நீங்கள் வேறு என்ன ஆயில் யூஸ் பண்ணுங்களோ அதுமாரி ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ml பிடிக்கும். இது நல்ல எலிகண்ட்டாக பார்க்க சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்னாவில் வந்து பிளாஸ்டிக்கில், அது பிபி ஃப்ரீயில் கொடுத்துருப்பாங்க, இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வருது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே வந்து லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்பளம் பொரிக்கிறோம், வடை பொரிக்கிறோம்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஊற்றி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வறுவல் பொரியலுக்கெல்லாம் அந்த சின்னதாக நான் காட்டினேன் இல்லையா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த கிளாஸோட அது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பார்த்தீங்கன்னா இந்த முனை வந்து இந்த ஆயில் ஸ்பில் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேன்லாம் முனையில் இருக்குமே அந்த மாதிரி இப்படி வந்து ஓப்பன் பண்ணோடனே வந்துடுது. நல்லா ஹேண்டெல்லாம் விட்டு நல்லா வாஷ் பண்ணுற மாரி தான் அது கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இதில் எப்படி தான் வாஷ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை, ஏன்னா நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால கை அது வரைக்கும் உள்ளார வரைக்கும் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1000 ml, அதுமாரி பார்த்தீங்கன்னா 800 ml, அப்படியே அளவுக்கோடெலாம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க இங்கே அந்த ஸ்கேல் மாதிரி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆயில் அதில் ஃபில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்டர்டியாக நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. யாராவது புதுசாக புது வீடு போகிறாங்க அப்படின்னா இந்தமாரி சின்ன சின்ன ஜாமான் கூட நீங்கள் ஒரு 4-5 ஜாமான் கூட வாங்கி அழகாக கிஃப்டாக கொடுக்கலாம். இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன ப்ரைஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் இல்ல. இப்போ இதோட முடிஞ்சிச்சு. இதோட இன்னொரு கலர் சொன்னேன் இல்லையா, ரெட்டு, அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டு வாங்கியிருக்கேன். இன்னொரு கலர் வந்து மூணாவது கலர் வந்து பிளாக். பிளாக் இருந்துச்சா ஏற்கனவே சன்ஃப்ளவர் ஆயிலோ கோகனட் ஆயில் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த லிட்டை பார்த்துட்டு என்ன நம்ம ஆயில் அதில் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம். இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்ப்பா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோப் ஜான் செய்கிறோம், கட்லெட்லாம் செஞ்சால் நான் கடலெண்ணெயில் செஞ்சால் அது ஒரு வாசனை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இந்த பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன் நான்.
இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபியூச்சரில் ஏதாவது வாங்குறதானா அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கப்பு வாங்கியிருக்கேன் ரெண்டு. இப்போ வந்து க்ரீன் டீலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் வருஷன் தான் குடிக்கலாம் அப்படின்னு ஈவினிங்கு, அதனால் இந்தமாரி கப்பு வாங்கியிருக்கேன் நான். ஒரு 3 weeks வந்து நான் க்ரீன் டீ குடிச்சிட்டே இருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் போகிறேன். இம்யூனிட்டி பூஸ்டிங் ஆகிற மாதிரி உள்ள க்ரீன் டீ தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு வந்து அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கர், இது சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர். இது இதுவும் கிளாஸில் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதுமாரி வாங்கியிருக்கேன். ஏற்கனவே வந்து சிரமிக்கில் சின்னதாக ஒன்று வச்சுருந்தேன், ஸ்பாரில் வாங்கினேன், 99 rupees நினைக்கிறேன் அது. இப்போ இதில் வாங்கியிருக்கேனால எவ்வளோ தூரம் எவ்வளோ இருக்குது உப்பு பெப்பர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குற மாதிரி இருக்கட்டும், அதே சமயம் பிடி இருக்குது பாருங்கள். அதுமாரி நல்லா ஸ்டைலிஷாக அழகாக இருக்கும், டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து 2 pieces அப்படி செட்டு, நான் வாங்கினது இப்போ காட்டின் இருக்கிறது எல்லாமே 2 pieces செட்டாக காட்டேன். அந்த ஆயில் கேன் ஒன்று காட்டின சிக்னா ஒரு வேண்டும் செப்பரேட்டாக வாங்கியிருக்கேன் நான். இப்போ பெப்பருக்கா சால்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்கர்லேயே பார்த்தீங்கன்னா இந்தமாரி PS அப்படின்னு போட்டிருக்காங்க, ஷண்முகப்ரியா அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா அழகா ரொம்ப அழகா இருக்குல்ல, கியூட்டா எவ்வளோ குட்டியா இருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும். அதுவும் நான் வந்து குக்கிங்லாம் காட்டும் போது உங்களுக்கு இதெல்லாம் காட்டும் போது கொஞ்சம் சூப்பராக இருக்கும்ல பார்க்கறதுக்கு. அதுமாரி சின்ன சின்ன ஜாமா தான், கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் கம்மி தான் இது, 200 கிட்டத்தட்ட தான் இது. இப்போ வச்சோன்னே கரெக்டாக தெரியுதா ஷண்முக பிரியான்ட்டு, எஸ் பார் ஷண்முக பி பார் ஃப்ரீயா. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது, கைக்கு அடக்கமாக அழகாக இருக்குது. குட்டி குட்டி பேபிஸ்லாம் இருந்தால் கூட அந்த மூடி லெட் எடுத்துகிட்டு இல்லை கூட ஜூஸ் ஊற்றி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுமாரி டானிக்லாம் ஊற்றி கொடுக்கணும் அந்த பசங்களுக்கு, அதுமாரி கூட ஊற்றி கொடுக்கலாம் போல் இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கொழு பொம்மையில் குட்டி குட்டியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதில் கூட இதுமாரி கிளாஸ்லாம் வாங்கி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏற்கனவே டீ கிளாஸ்லாம் காட்டினா சண்டே மார்க்கெட்டில் கிடைக்கிதுன்ட்டு, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே, நல்லா அழகாக இருக்குது. லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாமல் கொஞ்சம் டல் ஃபினிஷிங்கில் இருக்குது, துருப்பிடிக்காது நான் நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு, சூப்பராக இருக்கு. இதை தள்ளி வச்சுட்டு அடுத்ததும் சில ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன் நான். ஒரு ஒரு பொருள் வாங்கும் போதும் நல்லா நமக்கு டீம் ஒர்க் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 4 வாங்கியிருக்கேன். எதுக்கு இந்த 4 வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே போத்தீஸில் வந்து நாட்டு மருந்து கூட விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட காட்டினேன், கிள்ளியில் சில பவுடர்லாம் வாங்கியிருக்கேன் நான் மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் குடிக்கிறதுக்காக. ஸோ இந்தமாரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லி மறக்காமல் குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கிச்சனில். இது வேறு ஷேப்லேயும் நான் வச்சுருக்கேன் நான், ஏற்கனவே சிலது வாங்கியிருக்கேன் நான். இது ரொம்ப அழகாக இருக்குது, ஏற்கனவே வாங்கின ஜாமா ஒரு 1.5 வருஷமாக நான் பயன்படுத்துகிறேன், அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தான் மீதியும் நான் வந்து போட்டு ஆர்டர் போட்டேன். என்னென்ன பவுடர் அப்படிலாம் குடிக்கிறேன் அப்படிங்கலாம் நான் ஃபியூச்சரில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை தள்ளி வச்சுறேன். ஏற்கனவே வாங்கினாலும் அதுமாரி தான் இதோட லிட் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன், இந்த மாதிரி லிட்டு தான் வரும் அப்படின்னு நினச்சேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இப்படி பிடிக்கிற மாரி இருக்குது, இந்த வித்தியாசமாக இருக்குது. இந்த மேலே இருக்க மூடி இது இப்படி இருக்குது பாருங்க, உருண்டையாக இருக்குல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் இருக்குது, அதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்பூனும் வந்து அதேமாரி இருக்கும். இது வந்து இப்படி ரவுண்டாக பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். என்னென்ன ஜாம் ஆயிருக்கு அப்படின்னு அப்படியே ஈஸியாக பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஆயில் கேன்லாம் காட்டினால இப்போ அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த டீமே அமைச்சிட்டு இருக்கேன் நான். இந்த இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, மேலே லைட்டாக தான் உங்களுக்கு அந்த பிளாக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் அந்த மாரி இருக்கு கிடைக்கிது உங்களுக்கு. அப்புறம் தேன் பாட்டில், தேன்லாம் ஊற்றிக்கிற மாதிரி இந்த மாதிரி, இதுமாரி தான் வரும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன். பட் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த கீழே இருக்க இந்த பேஸ்கெட் வந்து பிக் பஸாரில் வாங்கினது இது. இதையும் வீடியோ வந்து ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாரி இல்லாமல் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்படி கையை வந்து அழகாக இப்படி பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரம்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருப்பாங்க, இதை கொஞ்சம் ஜாஸ்தி பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உப்போ
டர்மெரிக்லாம் படும்போது அது வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த மசாலா அந்த ஜாமா படும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது ரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி பிடிச்சிக்கலாம் நம்ம இந்த கையை வந்து பாருங்கள் அழகாக இப்படி பிடிக்கிற மாரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் பிடிக்கிற மாரி இந்த மாரி பிடிச்சிக்கிற மாரி இருக்குது அவ்வளோதான். பட் இது நல்லா இருக்குது, இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த காலிஃப்ளவர் வறுவல் வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் மட்டும் இல்லாமல் குக்கிங்கு, ஆர்கனைசேஷனு, ட்ராவல் இதுமாரி எல்லா விதமான கண்டென்ட்டும் கலந்த மாதிரி தான் வரும். இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கால் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.